வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறதுனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலினுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலினுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பிளேலிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த ஷோமர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய பேஜ் வந்து போகும். அதில் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸாக எதுவும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வர்றவங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளாக ஏறிட்டு இருந்த ஒரு கெய்னிங்கை ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ்னஸில் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு நாளாகவே இன்டிமேட் பண்ணுச்சு மார்க்கெட்னுடையது. ஃபஸ்ட்டு டூ டேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 hours ட்ரேடிங்கே நடக்காமல் இருந்துச்சு. அது உங்களுக்கு 1 hour கேண்டில் நான் முன்னாடியே வந்து காட்டியிருந்தேன். அதே சமயத்தில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்னில் வந்து ஃபினிஷ் ஆகிருந்துச்சு. அது பார்த்தீங்கனாலும் நேற்றே சொல்லியிருந்தோம் இது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல், மார்க்கெட்டுடைய டாப்பில் தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதனுடைய ஒரு இம்பேக்டாக அதே சமயத்தில் நாளைக்கு F&O எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.6% கிட்ட டவுன் ஆகி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அதாவது ஸ்மால் கேப் மிட் கேப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி மார்க்கெட் 11,900 ரேஞ்ச் மேலே வந்து நல்லா ஒரு ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட ஆஃப்டர்நூன் ரேஞ்சில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் போக ஆரம்பிச்சிச்சு. 865 ரேஞ்ச் பிரேக் ஆகலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸு அந்த மாதிரி பெரிய ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் போக ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை டக்குன்னு கீழே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸு SBI டாடா ஸ்டீல் இதெல்லாம் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இழுத்ததுக்கு டவுன் போனதுக்கும் அதெல்லாம் வந்து ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து நிஃப்டி நாளைக்குரிய ரேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 11,960 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லாட்டி பண்ண முடியாதுன்னு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு போகவே இல்லை. அதே சமயத்தில் டவுன் சைடு ரேஞ்சில் பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்லா டவுன் போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 860 ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட் வந்து. ஸோ அகெயின் வந்து 11,900 இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 to 920. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து அனதர் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து மார்க்கெட் ஒரு மேலே போக ஆரம்பிக்கும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலை இல்லை 900 to 920 ட்ரேட் ஆகிட்டு ரிவர்சல் வருதுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் அதிக சான்சஸ் வந்து இருக்குது. இன்னமும் டவுன் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கு அதிக சான்சஸ் தான் வந்து மாறிடும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 11,832-800 இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ஒரு சப்போர்ட்டிவ் இதுவாக இருக்கும். இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுனாலே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ 832-800 ரேஞ்சு ரொம்பவே வந்து குரூஷியலாக பார்க்குது. அதே சமயத்தில் 850 இருக்கிறதுமே வந்து ஒரு பயங்கர சப்போர்ட்டாக தான் பார்க்குது. கரெக்டாக ரெக்கவர் ஆகி 850 மேலே க்ளோஸ் ஆனதும் ஒரு ஓகே இந்த இடத்துல ஒரு ஹால்ட் மாதிரி ஆகிட்டு அகெயின் திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஸோ இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.